அன்பிற்கினிய பேரவை தோழர்களுக்கு வணக்கம். இன்று நமது பேரவை சார்பாக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பரப்புரை தொடங்கியது. குளக்கானத்தம், சாத்தனூர், கூத்தனூர், தும்மூர், செல்லக்குடி, தெற்கு மாதவி, சிறுகம்பூர், கொளத்தூர், காரை, அயனாபுரம் என சுமார் 12 கிராமங்களுக்கு மேல் வீடு வீடாக தெரு தெருவாக நம் மக்களை சந்தித்தோம். துண்டறிக்கையினை அனைவர்கள் கையிலும் கொடுத்து அந்த ஊர் தலைவரிடம் இதர துண்டறிக்கையினை கொடுத்து மீதி நபர்களுக்கும் கொடுக்க சொல்லி பேசிவிட்டு வந்தோம். மிகுந்த வரவேற்பு கிட்டியது. நாம் எதிர்பார்ப்புக்கு மீறி வரவேற்பு உள்ளது. தொல் திருமாவளவனுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றியாகவே இப்பகுதியில் உள்ளது. விடுதலை சிறுத்தைகளுக்கும் அகில இந்திய அதிமுகவுக்கு மட்டுமே இங்கு போட்டியாக உள்ளது. பிஜேபி எந்த இடத்திலையும் அதனுடைய சின்னத்தை கூட பார்க்க முடியவில்லை. மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு கிட்டியது. கடுமையான வெயிலில் நம்முடைய மூத்த நிர்வாகிகள் கணேசன், சுமதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சம்பத் மற்றும் நல்லுச்சாமி, திருநாவுக்கரசு போன்றவர்கள் நமக்கு பேருதவியாக இருந்து செயலாற்றினார்கள். பேரவைக்கு இது ஒரு எழுச்சியான காலகட்டம். விடுதலை சிறுத்தைகளுடைய மாநில பொறுப்பாளர்கள் வந்து நம்முடைய நிர்வாகிகளை பாராட்டுரை வழங்கி பொன்னாடை பொருத்தி கௌரவித்தார்கள். உண்மையில் இன்றைய நிகழ்வு ஒரு மாபெரும் வெற்றி என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வளவு சிறப்பாக அருமையாக இருந்தது. ஏற்கனவே நம் மக்கள் மத்தியில் உள்ள வீடுகளில் மாற்று சின்னம் வரையப்பட்டிருந்ததை கூட அதை அழித்து விட்டார்கள். அவ்வளவு தூரம் ஆதரவு உணர்வோடு மக்கள் உள்ளார்கள். துண்டறிக்கையை விரிவாக படித்து பார்த்தார்கள். துண்டறிக்கையும் நல்ல செய்தியோடு சிறப்பான முறையில் அமைந்திருந்தது. 15,000 துண்டறிக்கையில் இப்பொழுது 7,000 துண்டறிக்கை மட்டுமே உள்ளது. நம்முடைய கருத்துப்படி மிகைப்படுத்தப்படாமல் சொன்னாலும் கூட பேரவை சார்பாக மிகுந்த குறைச்சலாக சொன்னாலும் 5,000 வாக்குகள் பானை சின்னத்திற்கு விழக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய தோழர்கள் அனைவரும் மிக சந்தோஷமான மனநிலையில் உள்ளார்கள்.